அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹ் ரமலான் விருந்தாக மலக்குகளை பற்றி பார்த்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு ஐந்து வகை மலக்குகளை பற்றி பார்க்கலாம். ஒரு மனிதன் தாயின் வயிற்றிலே உருவாக வேண்டுமானால் அதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை ஏற்பாடு செய்கிறான். மனிதனுடைய உயிரணு உள்ளே செல்லுகிற போது இந்த உயிரணு ஹயாத்தாக வேண்டுமா, குழந்தையாக மாற வேண்டுமா என்று மலக்குகள் கேட்கிறார்கள். ஆம் என்று சொன்னால் அந்த உயிரணுவை பாதுகாக்கிறார்கள். 40 நாட்கள் பாதுகாத்து அதற்கு பிறகு கலக்கனல் முலாத்த அலக்கத்தன் இரத்தக்கட்டியாக மாற்றப்படுகிறது. அப்பொழுதும் மலக்குகள் கேட்கிறார்கள், இதை இரத்தக்கட்டியாக ஆக்க வேண்டுமா? அல்லாஹுவின் உத்தரவுக்கிணங்க ஆம் என்றால் அதற்கு பிறகு இந்த இரத்தக்கட்டி 40 நாள் இருந்து முழுகத்தன் சதை துண்டாக, அதையும் மலக்குகள் கேட்டு அந்த சதை துண்டு 120 நாளில் ஹயாத்தை பெறுகிறது. இப்பொழுது கேட்கிறார்கள் மலக்குகள், இவர் சீதேவியாக இருக்க வேண்டுமா, மூதேவியாக இருக்க வேண்டுமா? தாயின் வயிற்றிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அதற்கு பிறகு தக்கருன் அம் உன்சா, அவன் ஆணாக இருக்க வேண்டுமா பெண்ணாக இருக்க வேண்டுமா, அவனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு, எல்லாம் எழுதப்படுகிறது. மலக்குகளால் எழுதப்பட்டு அந்த குழந்தை தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்து வளர்கிறது. மலக்குகளின் உதவி மட்டும் இல்லை என்றால் இரத்தத்திலே மூழ்கி அந்த குழந்தைகள் இறந்து போயிருப்பார்கள் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே சூரத்துல் வாக்கியாவிலே, அஃராய்தும் மா துன்னும் அன்தும் தஹ்லுக்குனஹு அம் நஹ்னுல் காலிகூன், தண்ணீரில் படம் வரைந்தவன் நான் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எப்படி மனிதனை உருவாக்குகிறோம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனிலே பேசி காட்டுவான். இப்ப மலக்குகள் இந்த வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக தரூத், பெருமானாரின் மீது சலவாத்தை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மலக்குகளை ஏற்பாடு செய்கிறான். ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றவர்கள் பெருமானாரை பார்க்கிறார்கள், நாயகமே உங்களின் மீது யார் சலவாத்தை சொல்லுகிறாரோ? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனும் சலவாத்தை சொல்லுகிறான். ஒன்றுக்கு ஒரு சலவாத்திற்கு 10 நன்மை எழுதப்படுகிறது, 10 தீமை அழிக்கப்படுகிறது, 10 அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு மலக்கை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சாட்டுகிறான், நீங்கள் எந்த மனிதர் சலவாத்தை ஓதுகிறாரோ அந்த மனிதரை பார்த்து அந்த மலக்கு சொல்லுவார், அந்த சல்லில்லாஹு அலைக், நீ சலவாத்தை ஓதுகிறாய், சல்லில்லாஹு அலைக், உன்னின் மீது அல்லாஹ் சலவாத் ஓதுவானாக என்று அந்த மலக்கு, அல்லாஹ் உமக்கு ரஹமத்து செய்யட்டும் என்று அந்த மலக்கு துவா செய்கிறார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சலவாத்தை ஓதினால் மலக்குகளின் துவாவுக்கு சொந்தக்காரர்களாக மாறி போகிறோம். உமர் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலவாத்தை யார் ஓதுகிறாரோ பெருமானாரின் மீது, சொர்க்கத்திலே மலக்குகள் ஆபரணங்களை கொண்டு சலவாத்தை ஓதக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை தயார் செய்கிறார்கள். எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, உள்ளம் சிந்திக்காத அளவிற்கு நகைகளை கொண்டு சேவராத் என்று உருதுவிலே சொல்லுவார்கள், நகைகளை கொண்டு சொர்க்கத்தை அலங்காரம் செய்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இதை போலவே மலாயிக்கத்தே சையாஹின், வாகனிக்கிற மலக்குகள் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்லுவார்கள், யா முஹம்மது சல்லி அலைக ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்ன ஃபுலான் உங்களுக்கு சலவாத்தை சொல்லி இருக்கிறார்கள், அதை உங்களிடத்திலே நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம். எங்கெல்லாம் சலவாத்து சொல்லப்படுகிறதோ அதை எடுத்து நாயகத்திடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், ஆனால் நாயகத்தை நேரடியாக மதினாவிலே சென்று பெருமானாருக்கு முன்னால் யார் நின்று சலவாத்தை சொல்லுகிறாரோ, அஸ்ஸலாமு அலைக்யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, பெருமானாரின் மீது சலவாத்து சொல்பவர்களுக்கு பெருமானார் நேரடியாக பதில் சொல்லுகிறார்கள். சலவாத்திற்கு மட்டும் அவ்வளவு மகிமை, மற்ற இபாதத்துகள் எல்லாம் ஏற்கப்படலாம் ஏற்காமலும் இருக்கலாம், ஆனால் சலவாத் என்ற இபாதத்து மட்டும் தள்ளுபடி ஆவதே கிடையாது. எல்லோருடைய இபாதத்தையும் எல்லோருடைய செலவாத்தையும் அல்லாஹ் ஏற்கிறான்.
ஜுமாவுடைய பகலில் யார் நிறைய சலவாத்து சொல்லுகிறார்களோ, ஜுமாவுடைய இரவில் யார் நிறைய சலவாத்து சொல்லுகிறார்களோ, அக்ஸிரு அலைய சலாத்தன் ஃபி யௌமில் ஜுமுஅத்தி வஃபி லைலத்திஹா, யார் அதிகமாக சலவாத்தை சொல்லுகிறாரோ அல்லாஹு அக்பர் 100 ஹாஜத்துக்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருக்கு பூர்த்தி செய்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எத்தனை ஹாஜத்தை நினைப்பான்? ஒரு நாளைக்கு நான் கல்வியாளராக ஆக வேண்டும், நான் செல்வந்தனாக ஆக வேண்டும், இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஹாஜத் இருக்குமா இல்லையா? இந்த மனிதனுடைய மொத்த ஹாஜத்தை நாம் யோசிச்சு பார்த்தா 100 வராது. அந்த 100 ஹாஜத்து அதுல ஆகிரத்து சார்ந்த 70% 70 ஹாஜத்துக்களையும், உலகம் சார்ந்த 30 ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வெள்ளிக்கிழமை சலவாத்து ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார். மலக்குகள் துஆ செய்கிறார்கள், இவர்களுடைய எல்லா ஹாஜாத்துக்களும் நிறைவேற்றப்படுகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால்தான் உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், நாயகமே, தொழுகை நேரம், உறக்க நேரம், வேலை நேரம் போக மற்ற ஓய்வெடுக்கிற நேரத்திலே உங்களின் மீது 1/3 செலவாத்து சொல்லட்டுமா? 8 மணி நேரம் ஓய்வு என்றால் அதுல 1/3, 9 மணி நேரம் ஓய்வு என்றால் 3 மணி நேரம் உங்களுக்கு மீது செலவாத்தை சொல்லட்டுமா? பெருமானார் சொன்னார்கள், என் மீது இன்னும் கொஞ்சம் செலவாத்தை அதிகமாக்கினால் உனக்குத்தான் நல்லதுன்னு. உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அப்படியானால் நாயகமே உங்களின் மீது அரைவாசி நேரம், 9 மணி நேரத்துல 4.5 மணி நேரம் உங்களின் மீது செலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்கட்டுமா? இன்னும் அதிகமாக்கினால் உனக்குத்தான் நல்லது என்றார்கள். அப்படியானால் ஓய்வு நேரம் முழுக்க உங்களின் மீது நான் செலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறேன் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், என் மீது செலவாத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் உங்கள் கவலை போக்கப்படும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்களே. செலவாக்கின் மகிமை, இந்த செலவாத்தை எடுத்துச் செல்வதற்காக மலக்குகள் தயாராக இருக்கிறார்கள். மஹ்ஃபலு ஸலவாத், ஸலவாத்தை சொல்லுகிற மஜ்லிஸை மலக்குகள் தேடி வருகிறார்களாம். மலக்குகள் தேடி அழைகிறார்கள், எந்த மஜ்லிஸில் ஸலவாத் சொல்லப்படுகிறது. அந்த மஜ்லிஸிற்கு சென்று மலக்குகள் கலக்கிறார்கள், ஸலவாத்தை அவர்களும் சேர்ந்து ஓதுகிறார்கள். அல்லாஹு அக்பர், கேட்பதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருவதற்கு துஆ செய்கிறார்கள். இவ்வளவும் மலக்குகளால் நடந்து கொண்டிருக்கிறது. 3வதாக ருக்னே யமானி, கஃபத்துல்லாவிலே ருக்னே யமானி இருக்கிறதே, அஜபுல் அஸ்வதற்கு முந்திய மூளை, இந்த ருக்குனே யமானியிலே 70 மலக்குகள் இருந்து நாம் கேட்பதற்கெல்லாம் ஆமீன் சொல்கிறார்கள். அதனாலதான் அஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் ருக்குனே யமானியிலே இருந்து ஒருவர் துவா செய்ய மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். காரணம், 70 மலக்குகள் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள். அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள், இந்த நேரத்தில் கண்டதையும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக ரசூலுல்லாவே 2 துவாவை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். எனது அது தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கினா அதபன்னார் வத்ஹில்னல் ஜன்னத்த மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா ஹஃபார் என்ற துவாவை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு துவா, அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா வல் முஆஃபாத தாயிமா ஃபி தீனி வத் துன்யா வல் ஆஹிரா இன்னக அலா குல்லி ஷைன் கதீர் என்ற துவா. அல்லாஹ், இந்த உலகத்திலே உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான நியமத் ஆரோக்கியம். அந்த ருக்குனே யமானியிலே கேட்டு இருக்கிறார்கள். அல்லாமா ஜுஹரி சொல்லுவார்கள், ருக்குனே யமானியிலே 4 பேர்கள் துவா செய்வதை கண்டேன். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், வலீத் இப்னு ஜுபைர், அப்துல் மலிக் இப்னு மர்வான், அப்துல்லாஹ் இப்னு உமர், 4 பேரும் துவா செய்வதை கண்டேன். நாளும் நடந்ததையும் கண்டேன். அதுல அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அலியல்லா மதினாவிலே முதல் முதலில் பிறந்த குழந்தை. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் துவா செஞ்சாங்க, யல்லா மக்காவுக்கு கவர்னராக ஆகாமல் என்னை மூத்தாக்காரே. ஜுஹரி சொல்லுகிறார்கள், மக்காவுக்கு அவர் கவர்னராகித்தான் அவர் மூத்தானார். அவருடைய தம்பி சொன்னார், வலீத் இப்னு ஜுபைர் சொல்லுகிறார், அல்லாஹ் என்னை முழு அரபகத்திற்கும் அமீராக ஆக்க வேண்டும், தலைவராக ஆக்க வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகள் சக்கீனாவை நான் குணமுடிக்க வேண்டும். ரெண்டும் நடந்ததை கண்கூடாக கண்டேன். அப்துல் மலிக் இப்னு மர்வான் துஆ செய்கிறார், மற்றவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள், என்னை யாரும் முகம் பார்த்து பேசக்கூடாது, என்னை பார்த்தாலே ஒரு பயம் வர வேண்டும். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை கொடுத்தான். கடைசியில் 4வது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா துஆ செஞ்சார்கள், யா அல்லாஹ் என்னை சொர்க்கவாசியாக ஆக்காமல் மூத்தாக்காதே. ஜுஹரி சொல்லுகிறார்கள், 3 பேருக்கும் நான் பார்த்து விட்டேன், இவர் சொர்க்கவாசியா இல்லையா என்று எனக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் கனவிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தோண்டி சொன்னார்கள், 3 பேருக்கும் கொடுத்த அல்லாஹ் கஞ்சனா, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கி விட்டான் என்று சொன்னார்கள். அப்ப அந்த இடம் மலக்குகளால் துஆ செய்யப்படுகிற இடம். இங்கே 70 மலக்குகள். அடுத்து 4வதாக ஹஜருல் அஸ்வதிலே பல 1000 மலக்குகள், மா மஸ்ஹு துஆ இல்லா சுஃபே, என்ன கேட்டாலும் அதற்காக வேண்டி துஆ செய்வதற்கு 1000 கணக்கான
ஆயிரக்கணக்கான வழக்குகள் சூழ்ந்திருக்கிற இடம்தான் அல்லாஹ் அக்பர் ஹஜருல் அஸ்வத். அதை முத்தமிடுகிற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தர வேண்டும். அற்புதமான இடம். அஞ்சாவதாக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற முல்தசிமுல் பாப், இங்கு போய் துவா கேட்டு விட்டால் அதை எடுப்பதற்கு, இவர் கேட்டதை எடுத்து அரிசிக்கும் அல்லாஹுக்கும் கொண்டு செல்வதற்கு மலக்குகள் போட்டி போடுகிறார்கள். எத்த பாதரும் மலக்குகள் போட்டி போடுகிறார்கள் முல்தசிமுல் பாப். இந்த இடத்திலும் 100%க்கு 105% துவாக்கள் கபூலாகிற இடம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே. அவ அன்புக்குரியவர்களே, நாம் இங்கெல்லாம் சென்று மலக்குகளின் துவாவை பெற்ற நன்மக்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை நசீவாக்குவானாக. வஹுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.